ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், காண்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க, குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான விவசாயம் மற்றும் பண்ணை நிலம் அமைக்கக்கூடிய லேண்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனராக, மண் வந்து நல்ல ரெட் சாயிலான மண்ணாக, எத்தனை கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. இந்த 78 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ரெண்டு துண்டு வந்து ஜம்பிங்கில் வர்றது அது மாதிரி எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ லேண்டு ஒரே ஸ்கொயராக, பாக்ஸாக, ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 78 ஏக்கர் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஒரே பவுண்ட்ரியாக கேட்டிருந்தீங்க. ஒரு 3 பேர் 4 பேராகவும் நாங்கள் ஷேர் பண்ணி வாங்கிக்கிறோம். பட் ஆனால் ஒரே பவுண்ட்ரியாக, கம்மியான பட்ஜெட்டில் இருக்கணும், நல்ல கொஞ்சம் தண்ணி வளத்தோடு இருக்கணும். மெயின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரோடு ஆக்சஸ் தான், ரோடு வந்து மெயினாக இருக்கணும், தண்ணி வளம் இருக்கணும், மண் வந்து கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட்ஜெட்டும் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. கண்டிப்பாக வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஓனர் தான். நம்ம வந்து என்ன பேசி நம்ம பண்ணிக்கலாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான், எந்த ஒரு மீடியேட்டரோ அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாரும் இல்லை. இந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரக்ட் டீலிங்கு தான். சில பேர் வந்து மீடியேட்டர் மூலமா வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஏரியா வந்து டைரக்ட் ஓனர் வந்து கிடைக்கணுன்றது அது ரொம்ப ரேருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, சைட்டு பாருங்கள், ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர் டு ஓனர் சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 100 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை கோயம்பேட்டிலேருந்து 100 கிலோமீட்டர் தாங்க வரும். தாம்பரம், சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து 75 கிலோமீட்டர் தாங்க வரும், 75 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ மண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ரெட் சாயிலான மண்ணு தான் உங்களுக்கு. புஞ்சல் லேண்டுங்க, கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் போடக்கூடிய ஓனர் பார்த்தீங்கன்னா 4 பேர் வருவாங்க, லீகலார் வந்து 4 பேர் வருவாங்க, எல்லோரும் ஜாயின் பண்ணி தான் தந்துடுறாங்க. இந்த மண்ணில் வந்து நீங்கள் எல்லா பயிரும் பண்ணலாங்க. நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் விவசாயமும் பண்ணலாம், இல்லை பண்ணை நிலமாக அமைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு தோப்பு மாதிரியும் வந்து இந்த லேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல லேண்டு தான் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு, அதுவும் டைரக்ட் ஓனரோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும், மெயினாக வந்து விவசாயம் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெல் பயிர், கரும்பு, உளுந்து, எள், எல்லாமே வந்து தண்ணி வளம் மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருந்தீங்க, கேட்டிருந்தீங்க விவசாயம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கும் இந்த லேண்டு கரெக்டாக வரும். இல்லை நான் வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, மாதுளை, சப்போட்டா, அது மாதிரி வந்து ஒரு வீடு கட்டிட்டு ஃபென்சிங்லாம் போட்டு வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லேண்டு வேணும், பெரிய ஏரியாவை சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க. இல்லை நான் வந்து அக்ரிகல்ச்சரும் பண்ண மாட்டேன், விவசாயம் பண்ண மாட்டேன், இல்லை பண்ணை நிலமும் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட்டு லேண்டு வாங்கிட்டு ஃபென்சிங் போட்டு ஒரு நம்ம மகோகனி மரம், தேக்கு மரம், செம்மரம், சவுக்கு, அது மாதிரி தான் பிளான் பண்ணுவேன், மரம் பயிர் தான், டோட்டலாக ஃபுல்லாக வந்து மரம் பயிர் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கனாலும் அதுக்கும் இந்த லேண்டு வந்து நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த லேண்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நெல் பயிரும் போட்டிருந்தாங்க, வேர்க்கடல போட்டிருந்தாங்க, சவுக்கு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பயிரெலாம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த லேண்டில் வந்து அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து வேர்க்கடல போட்டிருந்தாங்க, சவுக்கு.
ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியில் நெல் கொஞ்சம் ஏரியாவில் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் இப்போ ரீசெண்டாக கூட வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஏரியா வந்து காலியாக விடாமல் எந்த ஒரு பயிரும் பண்ணாமல் எம்டியாக விடாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கிணறு வந்து காமிச்சிருந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பெரிய கிணறுங்க. டோட்டலாக வந்து 3 கிணறு இருக்குது. அந்த 3 கிணறுல வந்து 2 கிணறு வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய கிணறு. 1 கிணறு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், மண் கொஞ்சம் சரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிணறு 2 சர்வீஸ் இருக்குங்க. இந்த 2 கிணறே பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 60-70 ஏக்கர் தண்ணி பாயிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த ராட்சச கிணறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. அந்த 2 கிணறுமே ஃபுல்லாக கரை கட்டி இருக்குங்க. அந்த 2 கிணறும் ஃபுல்லாக கரை கட்டி நல்ல ஹைட்டு கிணறு, ரவுண்டு கிணறு உங்களுக்கு. ஸோ 2 ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குது. நீங்கள் வாங்க, லேண்டு பாருங்கள். ஓகே, நீங்கள் டைரக்ட் ஓனர் சிட்டிங் தாங்க. ஸோ நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல்லே அந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரமும் தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயும் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 மீட்டர் தாங்க வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH GST பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து 18,000 ரூபாய் ஃபைனல் ப்ரைஸுங்க. ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம் ரூபாய் ஃபைனலாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கம்மி பண்ணி பேசி ட்ரை பண்ணி நம்ம பார்க்கலாம், இது இந்த ரேட்லேருந்து கம்மி பண்ண முடியுமா என்னான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பட் ஆனால் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிற ப்ரைஸ் வந்து 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. நம்ம சிட்டி உட்காந்து பேசினா ஒரு 19 இல்லை ஒரு 18 அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம் ஒரு 1-2 மந்த்லேயே டீல் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 18,000, ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக லேண்டு பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரைஸிலிருந்து கூட கண்டிப்பாக பேச முடியுமா, கம்மி பண்ணி நான் ட்ரை பண்ணி பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. மேக்ஸிமம் 18 இல்லை 17 அந்த ரேஞ்ச் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கால் பண்ணிவிட்டு வாங்க, என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறேன். ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓனர்கிட்ட டைரெக்டாக உட்காந்து பேசிக்கலாங்க. நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க, நல்ல நீர்வளமான லேண்டுங்க. மெயின் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நீர்வளம் நல்லா சூப்பராக இருக்கும். ரெட் சாயில் மண், வில்லேஜுக்கெலாம் நியர்பைலே இருக்குது, ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஃபைனல் ரேட் வந்து ஒரு 17.5 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, பேசிக்கலாங்க, டைரெக்டாக பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் பரத்.